ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 2021 பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நாம் ஒவ்வொரு எண்களை பற்றி பேசும்பொழுதும் சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 பற்றி சொன்னோன்னா அது கூடவே சேர்த்து அதற்குரிய ராசி கட்டங்களில் அவங்க எந்த அம்சத்தில் வருவாங்க. இப்போ சூரியன்னாலே வந்து அதற்குரிய ராசியாக சிம்ம ராசி வரும், அதற்குரிய அம்சத்தையும் சேர்த்து சொல்வதாக இருக்க. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணிற்குமே பிரத்யேகமாக எண்கணித ரீதியாகவும் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே நீங்கள் இதை வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் நான் சொல்வதாக இருக்க, அதனால் கவனமாக கேட்டுட்டு வாங்க. செவ்வாய்க்குரிய 9ஆம் எண் 18ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மற்றும் செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி கட்டங்களான மேஷம் மற்றும் விருச்சிகம் இவர்களுமே இந்த பலன்களை பார்த்து பலன் பெறலாம். இந்த தேதிகளில் பிறந்த இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2021 ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்தின் துவக்கமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் துவங்குது. 1/4/2021 இது அப்படியே நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி சிங்கிள் டிஜிட் ஆக்குனீங்கன்னா 1ஆம் எண் சூரியனுடைய ஆதிக்கம் வருவதை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக சூரியனின் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த மாதமே உங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இணையக்கூடிய ஒரு தன்மையே சூரிய மங்கள யோகம் அப்படின்னே சொல்லுவோம் சாஸ்திர ரீதியாக. அதனால் இது ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. ஒரே விஷயம், அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது. ஏன்னா பொருளாதார நெருக்கடியான காலகட்டங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் பெரிய முதலீடுகளை தவிர்த்து உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தால் நல்லது தானாகவே நிகழும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு வேலை மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். வியாபாரிகளுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இருக்கக்கூடிய நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் மூலமாக வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆர்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து நிறைய வந்து பெரிய முதலீடுகளுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. இருக்கக்கூடிய முதலீடுகள்லையே நீங்கள் வந்து அந்த வியாபாரத்தை வந்து வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். வரக்கூடிய லாபங்களை மறுபடியும் முதலீடு செய்து பெருசாக மறுபடியும் வெளியில் கடன் வாங்கி வேற ஒரு இடத்துல இன்னொரு ஆஃபீஸ் போடுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறுத்தி வைங்க. ஏன்னா வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் மாறுபடன காலங்களாக இருக்கும். அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். மகளிரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவது, அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்களை வாங்கி கொள்வது இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும். என்ன அவங்களுக்குமே இதே பாயிண்ட் தான், அதாவது இருக்கக்கூடிய சேமிப்புகளை முழுதாக கரைத்து அதை செய்திடக்கூடாது. ஏன்னா லாக்டவுன்கிறது அடிக்கடி நிகழுது, திடீர்னு வந்து கொரோனாவின் காலகட்டங்கள் அதிகமாகுது கொரோனா விக்டீம்ஸ். ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் நெருக்கடியான சுச்சுவேஷனுங்கிறது எப்போ வேணாலும் மறுபடியும் நம்மளை தொட்டுட்டு போகலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு பாடம் படிச்சுக்கிட்டோங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்தே உங்களுடைய திட்டமிடுதல்களை செலவுகளை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமுமே இல்லை, அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையாகாமல் பாடங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்து வரக்கூடிய அடுத்த வருடத்திற்கான ஒரு ஃபோக்கஸில் நீங்கள் இருக்கணும். பாடத்திட்டங்கள் என்ன வருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அரசியல் துறை பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம்ங்கிறது ஆதரவை அதிகம் பெற்று தருவதற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் வாரத்திலேயே வந்து உங்களுக்கான எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு பீரியடாக தான் இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே. ஆனால் என்ன, இந்த எக்ஸிட் போல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்டு உங்களுடைய மனதிற்கு இனிமை கூட்டக்கூடிய வகையில் ஒரு சந்தோஷ செய்தியாக இருக்கும். உங்களுக்கான ஆதரவு நிறையா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மாதிரியான செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை வாரங்கள் ரீதியாக நான் பிரித்து சொல்றதா இருக்கேன். முதல் வாரத்தை பொறுத்தவரை 3ஆம் தேதி உங்களுக்கான நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கான இன்கம், அதாவது வரவேண்டிய தொகை ஏதாச்சும் நிலுவைத் தொகை இருந்துச்சுன்னா
அது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாகும், அது அமையுது. இரண்டாவது வாரத்தை பொறுத்தவரை ஐந்தாம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தெய்வ வழிபாட்டால் நன்மைகள் அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி கிடைக்கும். ஸோ இந்த தேதியில் நீங்கள் ஒன்பதாம் தேதி போன்ற தேதிகளில் நீங்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். புதிய முயற்சிகள், அதே போல் ஒரு ஃபேமிலி டைம்னு சொல்லுவோம், குடும்ப ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு இருந்த உறவினர்களை சந்திப்பது. இப்போல்லாம் வந்து டெலிஃபோனில் கூட நம்ம வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அது போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம திடீர்னு நிகழும், ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாக அது அமையும். பதினெட்டாம் தேதி அது வந்து மறுபடியும் அந்த தியானம் மனதை அமைதிப்படுத்துவதன் மூலமாக எண்ண தெளிவு, அதே போல் ஒரு நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதிங்கிறது வந்து உங்களுக்கு தெய்வ வழிபாட்டால் நன்மைகள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். ஸோ இப்போ நான் சொன்ன தேதிகளை கவனமாக குறித்து வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை அந்த குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் செய்துட்டு வாங்க. பொதுவாகவே உங்களுடைய கிரகத்தன்மைக்கு, அந்த செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட உங்களுடைய இந்த தேதிகளை பிறந்தவர்களுக்கு சிவப்பு நிறம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல் பச்சை நிறம், அதுவும் வந்து ரொம்ப டார்க்கான க்ரீனோ டார்க்கான ரெட்டோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கக்கூடாது. லைட்டான க்ரீன், லைட்டான ரெட் கலர் தேர்ந்தெடுக்கும் போது அது வந்து உங்களுடைய மனதிற்கும் அமைதியை தரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இந்த நிறங்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு கொடுக்கும். இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டு கூட அது வந்து கலர் தெரப்பிங்கிற ஒரு விஷயத்தை ஆதரிக்குது. சைக்காலஜிக்கலாக அதை அதில் அவங்க வந்து அதை அளக்குறாங்க. இங்கே நம்ம வந்து உங்களுடைய பிறந்த தேதியின் தன்மையை வைத்து நம்ம இதை நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மெட்ரிக்ஸுங்கிறது மட்டும்தான் மாறுது, மற்றபடி அந்த கான்செப்டுங்கிறது ட்ரூ. நிறங்களின் மூலமாக நன்மைகளை பெற முடியும். அது உங்களை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிறம், அப்புறம் பச்சை நிறம், அது இளம் பச்சையாக இருப்பது நல்லது. தேதிகளை பொறுத்த வரைக்கும் 3, 12, 21, 30, அதன் பிறகு 9, 27 இந்த வரிசை தேதிகள் உங்களுக்கு எப்போதுமே காலம் முழுக்க நன்மையை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, ஸோ பொதுவாகவே இந்த தேதிகளுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வியாபாரிகளை பற்றி நான் வந்து இந்த பதிவில் நான் சொல்லிட்டு இருக்கும்போது குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற நீங்கள் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினச்சி அதிகமான முதலீடு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து சஜஷனாக சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம், ஃபினான்ஷியலாக சொல்கிறேன். ஸோ அதுவே மனஸ்தாபங்களுக்கு காரணமாக அமைஞ்சிரும். அந்த காரணத்தினால தொழில் சார்ந்த முடிவுகளை மட்டும் கொஞ்சம் நிதானித்தே எடுங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த பலன்கள் எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தேதிக்கும் தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு எண் வரும், அதே போல் பெயர் என்னன்னு ஒரு நம்பர் வரும். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதையும் பார்த்து உங்களுக்கான பிரத்யேக பலன்களை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அது உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அது போன்ற பலன்களை உங்களுக்கு நான் இலவசமாக தரதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். அதே போல் உங்களுடைய பெயரையும் இனிஷியலோட போட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் பதிவு பண்ணி நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நன்றி.